அல்ல வேற எவனோ ஒருவன் சென்ற பாதை நீ திரும்பி வா என்கிற எண்ணற்ற இடையூறுகள் அச்சுறுத்தல்கள் அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளுக்கு இடையிலே இனமான பிள்ளைகள் எழுந்து வருகிறோம் நாம் தமிழர் என்று பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசை பெற்ற அமித்யா சென் சொல்லுகிறார் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் தனிநாடாக போயிருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக மாறியிருக்கும் என்று சொல்கிறார் அதற்கு காரணமும் சொல்கிறார் அவ்வளவு செல்வ வளங்கள் அந்த நிலத்திலே கொட்டி குவிந்து கிடக்கிறது என்று சொல்கிறார் ஏதாவது இருக்கா ஆற்றுல நீரை கேட்டு போராடி கொண்டிருந்தான் தமிழன் இப்போது ஆறையும் கேட்டு போராடி கொண்டிருக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது சோலை திங்கலாம் பாவிகள் ஆறையே திண்டு விட்டார் இல்ல நீ பேசிய தென்னரசன் நான் பேசியதை குறிப்பிட்டு பேசினார் 32 ஆறு ஒரு ஆறு கூட உயிரோடு இல்லை ஆறு எப்படி உயிரோடு இல்லைன்னு நீ உனக்கு தெரியும் நீ எப்படி சொல்ற அப்படின்னு என் அன்பிற்குரிய சொந்தங்களே ஆற்று கரை முழுக்க போய் பாருங்க வறண்ட நிலத்தாவரம் வறண்ட நிலமரம் பனை 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி கொண்டாந்து வச்சிருக்கோங்க நான் 10 பனைமரம் ஒரு கிணற்று சுத்தி இருந்தால் கடைசி வரைக்கும் தண்ணீரை வற்ற விடாது என்கிறார்கள் 100 ஆண்டு 150 ஆண்டு கால பனை 100 ஆண்டு கால தென்னை ஆற்று கரை ஓரத்திலே கழுத்து முறிந்து செத்து கிடக்கிறது என்றால் ஆறு செத்து போனது என்று அர்த்தம் ஆறு எப்படி சாகும் மனித உடலுக்கு தோல் போல ஆற்றுக்கு மனம் என் தோலை சீச்சி விட்டால் செதுக்கி விட்டால் காற்றிலே வருகிற நோய் தொற்று உடனே தொற்றி செத்து போவது மண்ணை எடுத்துட்டால் ஆறு செத்து பெறும் மணல் போல உலகத்தில் தலை சிறந்த நீர் தேக்கி நீர் வடிகட்டி ஒன்றுமில்லை உங்களுடைய பெரிய தகப்பன் அம்மாழ்வார் சொல்லுகிறார் மேலே தேக்கி வைக்கிற நீரை குடிக்க பயன்படுத்த கூடாது அதை பாசனத்திற்கு பயன்படுத்த வேண்டும் பூமிக்கு உள்ளிருந்து எடுக்கிற நீரை தான் குடிநீராக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்றோம் கடற்கரை நம்ம போய் பார்க்கிறோம் கடல் கடல் நீர் அள்ளி குடிக்க முடியாது உப்பு ஆனால் ஒரு அடி தூரம் வந்து மணல் அந்த மணல்ல கொஞ்ச தூரம் தோன்றோம் அப்படி கையை வச்சு தோன்றவனா தண்ணி வந்துருது அந்த தண்ணி அடி குடிக்கிறோம் உப்பு கைக்கல அப்ப என்ன அர்த்தம் அந்த மணல் வடிகட்டி வச்சிருக்குது அதை விட ஒரு சிறந்த வடிகட்டி உலகத்தில் இல்லை ஆனால் அந்த மணலை 1 அடி 2 அடி இல்லை 30 அடி 40 அடி ஆழம் அள்ளி கொண்டு வைக்கிறோம் இன்னைக்கு நேத்தா தென்னரசன் கூட சொல்றாரு கேசிபி ஐயா அள்ளி வித்துட்டாரு அப்படின்னு அவர் ஒரு எடுபடி ஏவன வேலை செய்யறாரு எஜமா வேற இடத்துல இருக்கான் ஐயா கருணாநிதி ஆட்சிக்கு வந்தா இந்த அள்ளக்கைகள்லாம் அள்ளி விட்டு கப்பம் கட்டும் அம்மையார் ஜெயலலிதா வந்தா அதுக்கு வேற அள்ளக்கைகள் இருக்கு ரெண்டு பேரும் இதே கரூர்ல வந்து அம்மையார் ஜெயலலிதா ஆற்று மணல் அழுகிறவர்கள் மீது குண்டா சட்டம் பாயும் என்று பேசினார்கள் ஆற்று மணலை அல்லாதீர்கள் என்று போராடுகிறவன் மீது பாய்ந்ததை ஒழிய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சரானாலும் நாற்று மணல் அந்த கொள்ளை போகும் போகுது அல்லவங்களே அவங்க தான் அதிகாரம் அல்லது அரசு அல்லது
கொள்ள யார் அடிக்கிறா? ஆளுகிறவன் அடிக்கிறான். நீ கடவுளே சரியில்லாம இருக்கும்போது பூசாரியை குறை சொல்லி என்ன பண்ணி பிரச்சனை ஆகிடதா இருக்கு? ரெண்டு பேருமே சாராயம் காய்ச்சறாங்க. ஐயா கலைஞர்களுக்கு அவருக்கு வேண்டிய ஆளுகளுக்கெல்லாம் சாராய ஆலை இருக்கு நிறையா. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு சாராய ஆலை இருக்கு, அவங்க பேர்லையா இருக்கும் ஆளு வச்சிருக்காங்க. ஆனா அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாலும் ஐயா கலைஞருடைய சாராய ஆலை வந்து சரக்கு எடுத்து ஓட்டுவாங்க டாஸ்மார்க்ல. ஐயா கலைஞர் ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க சாராய வந்து சரக்கு எடுத்து ஓட்டுவாங்க. ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா எதிர்கட்சி ஆளுங்கட்சி சண்டை, நாம பாப்பட்ட மயக்கம் குடிச்சிட்டு சா வேண்டியதான். அவன் முடிவு பண்ணிட்டான் இன்னொரு முட்டாப்பைய கூட்டம்னு. இல்லைன்னா அணுகுல வைக்கிறதுக்கு இடம் இருக்கு, நீச்சின ஆய்வு நடத்துறதுக்கு இடம் இருக்கு, நீச்சல் எரிகாற்று எடுக்க இடம் இருக்கு, எய்ம்ஸ் மருத்துவமனை வைக்கிறது தமிழ்நாட்டில் இடம் இல்லையா? எப்படி இருக்கு? அவன் முடிவு பண்ணிட்டான் தமிழனா. அவர் ஈனப்பிறவி இழிசாதி கூட்டம், பணத்தை கொடுத்தா இனத்தை காட்டி கொடுத்துட்டு போவான். அவன் முடிவு பண்ணிட்டான். எந்த புரிதலும் இல்லை. ஒரு அடிப்படை அறிவு அரசியல் தெளிவு ஒன்றும் கிடையாது. முடிவு பண்ணி அடிக்கிறான் நம்மளை. கர்நாடகா கன்னடர்கள் மேகதாதுல அணை கட்டுவேன், அணை கட்டுவாங்கிறான். மலையாளிகள் கேரள மலையாளிகள் நாங்க இருந்து சிறுவாணி ஆற்றுல அணையை கட்டுவாங்கிறாங்க. இவன் பாலாற்றின் குறுக்கு அணையை கட்டுறான். தமிழ் என்ன பண்றான்? மன்னனி கொண்டி அவன் மூணு பேருக்கும் கொட்டான். இந்தா கேரளாவில் ஆத்து மணலாக அள்ள முடியாது, தடை இருக்கு. ஆந்திராவில் ஆத்து மணலாக அள்ள முடியாது, தடை இருக்கு. கர்நாடகாவில் ஆற்று மணலை அள்ள முடியாது, தடை போட்டு தான். ஆனால் தடை இல்லாமல் என் ஆற்று மணல் மூணு மாநிலத்துக்கும் போகுது, கப்பலில் வெளிநாட்டுக்கும் போகுது. இது மணல் என்று சொல்ல முடியாது என் மண்ணை. தங்க துகள், தங்க துகள் அள்ளி கொண்டே விற்கிறான். இங்கே பாலாற்று மணல் கிடைக்கும், இங்கே காவிரி ஆற்று மணல் கிடைக்கும். அது எழுதி வச்சு வர விற்கிறான். இங்கே தாமிரபரணி ஆற்று மணல் கிடைக்கும். எல்லா வளங்களும் களவுவை கொண்டிருக்கிறது, தடுக்க வேண்டிய அதிகாரமே அதை செய்து கொண்டிருக்கிறது. நாம் திரும்ப திரும்ப இந்த கொள்ளையர்களுக்கே அதிகாரத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். அதுக்கு ஒரு மாற்றம் வேண்டாமா? வேணும். வேற வழி இல்லை. இதையெல்லாம் தடுக்க காக்க வானத்திலிருந்து யாரும் வரப்போறதில்லை, வழி இல்லை. உங்க வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள் வந்துட்டோம், உங்க உடன் பிறந்தவர்கள், உங்க கூடவே வளர்ந்தவர்கள் வந்துட்டோம். எனக்கான உரிமையை நானே போராடி பெறுவது, எனது உணவை நானே எடுத்து உண்பது போல, எனது மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, எனக்கான உரிமையை எனக்கான விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற முடிவோடுதான் இந்த பணியை செய்ய வந்தோம். அது எந்த நம்பிக்கையில்? எந்த நம்பிக்கையில்? எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன்பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள். நாங்கள் அவர்களிடத்திலிருந்து அவர்களுக்காக இருந்த பிள்ளைகள். அதை ஒரு நாள் உணர்வார்கள், உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள், ஆதரிப்பார்கள், வாக்கு தருவார்கள், வலிமைப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இந்த பணியை செய்ய வந்தோம். வேட்பாளராக என்னுடைய அருமை தம்பி அரவிந்த் குருசாமி அவர்களை அரவக்குறிச்சி தொகுதியிலே அப்போ நிறுத்தினோம், இப்போ அவரையே தொடர வைக்கிறோம். அவன் ஓட்டுக்கு காசு கொடுத்தான்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. வெளிநாட்டில் வேலை செய்து 3 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கி கொண்டிருந்தவன் என்னுடைய பேச்சை கேட்டு ஈர்க்கப்பட்டு எங்கள் அப்பா நம்மாழ்வாருடைய வழியிலே இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும். வேளாண்மையே இயற்கை தானே, அது என்ன இயற்கை வேளாண்மை? அப்படி இருந்தது செயற்கை வேளாண்மையாக மாறுது. எப்படி? ரசாயன உரங்களை கொட்டி பசுமை புரட்சிங்கிற பேரில் ஆழ உழுவதை விட அகல உழுவது மேலென்று மாடு வச்சு உழுது கொண்டிருந்தோம். ஒரு மாடுங்கிறது 10 ஏக்கருக்கு உரத்துக்கு போதும். மாடு மாடு சாணி போட்டுச்சுன்னா மாடு ஆடு சாணி புழுக்க தான் இயற்கை உரம். மணிச்சத்து தலைச்சத்து இலச்சத்துன்றார். அந்த மரம் வந்து காடுகளில் அவ்வளவு மரங்கள் செழித்து வளருது. யார் பாட்டம் பேச 60-20 பொட்டாசியம் ஜல்பெட்லாம் போட்டு வரவன் யார் போடுறா?
அது எப்படி அந்த மரம் இவ்வளவு செழித்து வளர்ந்துச்சு? வீட்டுல தோட்டத்துல எங்க அப்பா மரம் நடுறாரு. இந்த மலைகள்ல இவ்வளவு மரங்கள் அடர்ந்து வளர்ந்துருக்க, யார் ஒரு விதை போட்டது? யார் போட்டது? அவ்வளவும் பறவைகள் நட்ட மரம். பறவைகள் நம்ம வீட்டு வாசல்ல வேப்ப மரம் இருக்கு, எத்தனை ஆலமரம் அரச மரம் இருக்கு, எவ்வளவு முத்துக்கள், எவ்வளவு வேப்பம் பழம் பழுத்து கீழே விழுகுது. ஒரு விதை முளைச்சிருச்சா? முளைக்குமா பாருங்க, ஒரு பழம் முளைக்க முளைக்காது. ஆலமரத்துக்கு கீழே, அரச மரத்துக்கு கீழே லட்சக்கணக்கான பழங்கள் விழுந்து கிடக்கும், ஒண்ணு கூட முளைக்காது. அது எப்போதும் முளைக்கும். ஒரு காக்கை, ஒரு மைனா, ஒரு சிட்டு, ஒரு குருவி அதை சாப்பிடணும். அதை சாப்பிட்டுட்டு கனிவாக போட்டால் தான் அது முளைக்கும். இயற்கை அப்படி ஒரு வேதி மாற்றத்தை அதுக்குள்ள வச்சிருக்குது. அந்த காக்கை செத்து போச்சு, அந்த மைனா செத்து போச்சு, அந்த சிட்டுக்குருவி செத்து போச்சு. அதை பத்தி மனுஷன் கவலைப்படல. ஏன்? நாளைக்கு நீ சாக போறான். தேனீக்கள், தேனீக்கள் என்கிற இனம் மட்டும் செத்து போனால் 4 ஆண்டுகள் கூட மனித இனம் உயிர் வாழாது என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான். நான் இல்ல, உலக பெரிய அறிஞன் சொல்றான். தேனீக்களுக்கும் மனித வாழ்றதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க நினைக்கலாம். அதுபோல ஒரு உயிர் சூழலை, உயிர் பெருக்கி எதுவும் இல்லை. அது போய் தேனை எங்க இருந்து எடுக்குது? பூக்கள்ல எடுக்குது. கத்தரிக்காய் விளைச்சு வைக்கிறோம், தக்காளி விளைச்சு வைக்கிறோம், வெண்டைக்காய் விளைச்சு வைக்கிறோம், அது பூக்கும், காய்க்காது. காய்க்கணும் என்ன செய்யணும்? இந்த பூச்சி போய் அந்த பூவில் உட்கார்ந்து தேனை குடிக்கணும். அது மூக்கிலேயே ரெக்கையிலேயே அந்த மகரந்தத்தை ஒட்டிட்டு போய் இன்னொரு பூவில் உட்காரு. அப்ப அந்த இந்த மகரந்தத்தை இந்த பூவுக்கு கடத்தும். அப்படி கடத்தும் போதுதான் சூழ் கொண்டு கத்தரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், வெள்ளரிக்காயா விளையுது. இது இயற்கையின் விதி, இதுதான் அறிவியல். அப்படி உயிர் பெருக்கத்தை, உயிர் சூழலை உண்டு பண்ணுகிற அந்த தேனி செத்து போச்சுன்னா அப்படி எப்படி வாழ்வான் மனுஷன்? இதை சொல்லி கொடுத்தங்க ஒருத்தனும் இல்ல. எது செத்தாலும் சரி, நீயே செத்தாலும் சரி, அதை பத்தி கவலை இல்ல. இங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற யாரும் உயிர் கிடையாது. இவங்களுக்கு ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். அது தேர்தல் வந்தா தான் தேடி வருவான். இல்லைன்னா எதை பத்தியும் கவலைப்படாத கூட்டம் இது. இவனுக்கு நோக்கம் என்ன? தமிழனை ஆளணும், அவ்வளவுதான். நம்ம நோக்கம் என்ன? எல்லாரையும் போல நாங்களும் வாழணும், அது நம்ம கனவு. அவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. கேரளாவில் ஆத்துமணில் அள்ள முடியாது, கர்நாடகாவில் அள்ள முடியாது, ஆந்திராவில் அள்ள முடியாதுன்னா ஏன் முடியாது? அந்த மண்ணின் மகனே அந்த மண்ணை ஆடுறான். அதனால அந்த மண்ணை உயிருக்கு மேல நேசிக்கிறான். இந்த அணுவுல கல்பாக்கம் கூடங்குளத்தில் இருக்கிற அணுவுல கேரளாவுக்கு தான் வந்துச்சு. நீங்க திறக்கலாம்னு சொல்ற காங்கிரஸ், நீங்க திறக்கலாம்னு சொல்ற கம்யூனிஸ்ட், அந்த மண்ணை திறக்க கூடாதுன்னு சொன்னான். நான் வெளிச்சத்தில் வாழ்வதும் உயிரோட வாழ்வது ரொம்ப முக்கியம் தான், எடுத்துட்டு போயிட்டான். அப்ப இருக்கவே இருக்க ஒரு காயிலாங்கட வந்து திறந்து போயிட்டான். இங்க இருக்கிறவன் எங்க ஆள் இல்லை, எங்க ஆட்டா அப்ப எங்க ஆளு சாகிறது காலி இருக்கிற பத்தி உங்களுக்கு கவலை இருக்குதா? கமிஷன் வாங்கிட்டு கல்வி போட்டு விட்டான். இந்த மீத்த நெறிகாற்று ஐயா கலைஞரும் ஐயா ஸ்டாலின் அறிக்க விடுறாங்க. திமுக கொடுத்த அழுத்தத்துல தானா, திமுகவின் போராட்டத்தினால்தான் மீத்தேன் திட்டங்கள் விடப்பட்டிருக்கு. கொண்டு வந்தது யாரு? எப்படி இருக்கு? அப்பன் செத்து போயிட்டாங்க, நாங்க அழுகிறோம், கொலகரப்பையிலும் கூட இருந்து அழுதுட்டு இருக்கான். எப்படி இருக்கு? ஒரு வேடிக்கை. 50 ஆண்டுகளாக அரசியல் செய்து பிழைத்து விட்டாங்க. வருமே எங்க ஆட்டால அப்ப காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஆட்டை மாட்டையும் முடிச்சுக்கிட்டு கூட்டையை எடுத்துக்கிட்டு களைக்கொட்டை எடுத்துட்டு கஞ்சியை வச்சுக்கிட்டு வயலுக்கு போனோம். ரொம்ப ஆடுபட்டு உழைச்சிட்டு அங்கே இருக்கிற அந்த பழைய கஞ்சி, உரப்பட்ட மிளகா, கருவாட்டு பொடி வச்சு சாப்பிட்டு எல்லாம் அங்கே இருந்துட்டு அப்படியே பொழுது சாயிரம் நேரத்துக்கு மாட்டுக்கு புள்ள பிடிங்கிட்டு இருக்கிற இந்த கீரைத்தண்டை பிடிக்கிட்டு இல்லை கத்திரிக்காய் பிடிங்கிட்டு தக்காளி பிடி வீட்டுக்கு வந்து அதை இருக்கிறத கொதிக்க வச்சு சாப்பிட்டு அசந்து தூங்கிட்டு விடிய காலம் இருந்துட்டு போயிட்டு இது வாழ்க்கை முறை. அன்றாடம் காட்சி தினக்கூடி பண்ட பலாரிகள் அவனுக்கு எத்தனை லட்சம் கோடி அவன் கொள்ளிடுச்சான், இவன் எத்தனை லட்சம் கோடியை சுருட்டினா, இவன் தான் இவன் என்னென்ன பண்ணாலும் ஒரு இரவையில் புறச்சூழலை கவனிக்க நேரம் இல்லை. இந்த விழுக்காட்டு மக்கள், 80 விழுக்காட்டு மக்கள் இந்த நாட்டில் இருக்கான். என்ன நடக்குதுன்னு தெரியல, யாருனே தெரியல. தொலைக்காட்சி பார்க்க நேரம் இல்லை, செய்தித்தாள் படிக்க நேரம் இல்லை, நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்ள வாய்ப்பு இல்லை. அது வறுமை, அதை ஒட்டி அறியாமை. அந்த அறியாமையை ஒட்டி மறதி. நேற்று ஒன்று பேசுறேன், இன்னைக்கு ஒன்று பேசுறான் பாரு. அப்படி எப்படி? காலையில் திருமண விழாவில் ஐயா கலைஞர் பேசுவார், சாதி மதங்கள் உணர்ச்சி, சாதி மத உணர்ச்சி இருக்கக்கூடாது, இல்லாமல் நாமெல்லாம் தமிழர் என்கிற உணர்வோடு இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு பேசுவது.
மாலையில பொதுக்கூட்டத்துல தாழ்த்தப்பட்ட அருந்ததி மக்களுக்கு நான் தான் இடஒதுக்கீடு கொடுத்தேன், அவர்களுக்கு நான் தான் இடஒதுக்கீடு கொடுத்தேன், இது காலையில் ஒண்ணு பேசுகிறேன் சாயந்தரம் ஒண்ணு பேசுகிறேன்னு எவனும் கேட்கல. என் மறந்துட்டான் இந்த மறதி. நீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது யார்? நீங்க கொண்டு வந்தது நீங்க. நீங்க கொண்டு வரலனா இந்த போராட்டம் இருந்திருக்காது. நீத்தேன் திட்டம் கைவிடப்பட்டிருக்கின்றால் அதற்கு காரணம் இந்த நாட்டில் ஒரே ஒருத்தன் தான், எங்க பெரிய தகப்பன் நம்மாழ்வார் தான். நீத்தேன்னா என்ன? பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்கு அடியிலே புதைந்து போன மரங்கள் செடிகள் கொடிகள் அதனுடைய மக்கிவு, அது நிலக்கரியா மாறிடுது. அந்த நிலக்கரிக்குள்ள இருக்கிற வெடிப்புல ஒரு காற்று இருக்கு, அந்த காற்று தான் மீத்தேன்ங்கிற எரிகாற்று. இது கொல்லி வெளிங்கிறான் எரிவாயுங்கிறான். இது மாட்டு சாணத்தில் இருக்கு, மக்கிய குப்பையில இருக்கு. நம்ம நிலத்துல குப்பையை கொட்டிட்டு வருவோம், மாட்டு சாணத்தை கொட்டிடுவோம், திடீர்னு தீ பிடிச்சி எரியும், அதை நம்மளால பயந்துட்டு கொல்லிவாய் பிசாசுமா. அது கொல்லி வழிங்கிறாங்க, அது அது ஒரு வாய்வு. அந்த காற்று எரிகாற்றை எடுக்கிற முயற்சி, அது உள்ளுக்குள்ள ஆயிரக்கணக்கான இடங்கள்ல குழாய பதைப்பான், உள்ள பதிப்பான், குழாயை இறக்குவான். அந்த குழாயை ஒரே குழாய போகாது, அது உள்ள குழாய்க்குள்ள குழாய வேறு மாதிரி மர வேறு மாதிரி போட்டு கிளை குழாயில புதைப்பான். பல பக்கம் போய் நீரை புறா உறிஞ்சி வெளியே ஊத்துனாதான் அந்த காற்றை எடுக்க முடியும். அப்ப நிலத்தடி ஏற்கனவே காவிரியில தண்ணி வரல, வேளாண்மை செய்ய முடியல. அப்ப நிலத்தடி நீரை வச்சாவது கொஞ்சம் கொஞ்சம் வேளாண்மை செஞ்சுக்கலாம், குடிக்க பயன்படுத்திக்கலாம்னா அந்த நீரை எடுத்து ஊத்திடுவான். எங்க கொண்டு ஊத்துவான்? ஒரு ஏரி வெட்டி குளம் வெட்டியா? இல்ல, அப்படியே எடுத்து எடுத்து ஊத்துவான். அப்ப பொண்ணு வேலை அந்த நிலம் முறை சகதி ஆயிப்போம், சொதன சகதி ஆயிப்போம். இப்ப நிலத்தடி நீரை பூரா உறிஞ்சிட்ட பிறகு கடல் நீர் மட்டத்திற்கு குழாய பழச்சிட்டதுனால கடல் நீர் உள்ள வந்துடும். இந்த கடல் நீரையும் எடுத்து எடுத்து ஊத்துவான். அப்ப கடல் நீரை குடிச்சு ஊத்தி காய வைக்கும் போது நெல் விளைந்த என் நிலம் எல்லாம் உப்பளமாக மாறும். இப்ப நீரையும் எடுத்து காற்றையும் எடுக்கும் போது இப்படி இருக்கிற நில அடுக்குகள்ல சரிவு ஏற்படும். அந்த மண் அடுக்கு என்ன சரிவு ஏற்படும் போது நிலநடுக்கம் பூகம்பம் வரும். வரும்போது மக்களின் வாழ்விடங்கள் வரலாற்று பேரடையாளமாக இருக்கிற கல்லணை, எங்கள் பெரும்பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில் எல்லாம் உள்ள போய் சாகும். 120,000 ஏக்கருக்கு மேல இந்த மீத்தேன் திட்டத்துக்கு பயன்படுத்துறது அவனுடைய திட்டம். ஒப்பந்தம் போட்டது கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் அமெரிக்க நிறுவனம், அவனுக்கு 600,000 கோடி லாபம். அது அனுமதிக்கு இந்தியாவுக்கு 6,000 கோடி லாபம். இவன் சின்ன புரோக்கர், இங்க கையெழுத்து போட்டவங்க கொஞ்சம் அதை விட சின்ன புரோக்கர், இவனுக்கு 200-300 கோடி கமிஷன். இது போட்ட அனுமதிச்சுட்டு அந்த போராட்டத்தை பல ஆண்டுகளா எங்க அப்பா நம்மாழ்வார் எடுத்து செஞ்சாரு. அந்த மேற்கட்ட போடாம ஊர் ஊரா போய் பேசி கிராம கிராமமா மக்களை திரட்டி வேளாண் குடிமக்களை பேசி இப்படி கொடுமையான திட்டமடா தடுக்கணுமடான்னு பேசி மக்களை திரட்டி அவர் போராடிய போராட்டத்தின் விடிவுதான் இன்னைக்கு அந்த திட்டம் கைவிடப்படுது. அந்த காலத்திலேயே இறந்தும் போனார், உயிரை விட்டார். அவர் இறந்ததுக்கு ஒரு வார்த்தை செய்து கூட பதிவு செய்யாத ஐயா கலைஞரும் அவர் அன்பு மகனும் இன்னைக்கு வந்து நாங்க தான் அத எங்களாலதான் அது நின்றுக்கு. இதையும் கேட்டுட்டு மான தமிழன் இன்னும் பல பேர் திமுக இருக்கான், இது ஒண்ணும் ஒண்ணும் பண்ண முடியாது. இதையும் கேட்டுட்டு லட்சக்கணக்கா இனத்தை கொண்டு குவிக்கும் போதே கரை வெட்டி கழட்டி போட்டு வரலையே, என்ன பண்றது? அட, இதுக்கு மேல அந்த கட்சியில் இருக்கலாமான்னு ஒரு மான தமிழன் வரல, ஒரு பிழைப்பாத கூட்டமா மாறி நிக்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததே நீங்க தான், இவ்வளவு பிரச்சனை காரணமே நீங்க தான் பேச ஒருத்தனும் இல்ல. அந்த திட்டம் கைவிடப்பட்டது எங்களால தான் சொல்றது வேடிக்கையா இல்லையா? அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு வேளாண்மையை கைவிட்டு விட்டு எல்லாரும் வெளியேறான். நிலத்தை வித்துட்டு பணத்தை கொண்டு போய் வங்கியில போட்டுட்டு வட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு நினைக்கிறான். ஏ, வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தராது, அதுக்கு வாய்ப்பு இல்லாத நிலத்துல தான் விளையணும். நீ எவ்வளவு யாராரு, நாட்டின் பிரதமர், அமெரிக்க அதிபராரு, ஆனா 3 வேளை சாப்பிடணுமே, அது நிலத்துல இருந்தா விளையணும். அரிசியும் பருப்பும் எந்த தொழிற்சாலையும் அரிசி பருப்பை விளைய வைக்காது, அது நிலத்துல தான் விளையணும். அதை விட்டுட்டு வெளியேறான். ஏன் வேளாண்மை செய்யறவன மதிக்கிறது இல்லை? வேளாண்மை செய்வது கேவலம், வேளாண்மை செய்யறவனுக்கு பொண்ணு கொடுக்கறது இல்லை. அவர் சிங்கப்பூர்ல மாப்பிள்ள இருக்கணும், துபாயில் இருக்கணும்,
நம்ம கேட்டா அவன் சொல்லுவான், மாப்பிள்ள சிங்கப்பூர் மாப்பிள்ளை, சிங்கப்பூருக்கா கட்டி கொடுக்குறிய, அங்க ஒரு ஆளுக்கான கட்டி கொடுக்குறிய, சிங்கப்பூர் மாப்பிள்ளை. அங்க என்ன பண்ணுவாரு, ஏதோ கார் ஓட்டிட்டு இருப்பான், ஆனா தொழிலதிபருங்க. சொந்த ஊர்ல 10 ஏக்கர் விவசாயம் பண்ணுவான், அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். மாடு மேய்க்கிறது உனக்கு கேவலம், ஆடு மேய்க்கிறது உனக்கு கேவலம், பால் குடிக்கிறது இனிக்கு, காபி குடிக்கிறது இனிக்கு, கறி திங்கிறது நல்லா நல்லா சாப்பிட, கூட ரெண்டு எலும்பு வைப்பா, ஏ கறிய வைப்பா, அது எங்கிருந்து வருது, எங்கிருந்து வருது, இது ஒரு முட்டா பையன் கூட்டம். உலக நாடெல்லாம் பாக்குது இல்ல, ஆஸ்திரேலியா என்ன செய்யுது, ஆடு மாடு மேய்க்குது. அமெரிக்கால லட்சக்கணக்கான ஏக்கர்கள் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரேசில் வெறும் மாடு வச்சுதான், அது அவங்க எனக்கு சர்ச்சி மாடை கொடுத்துட்டு என் மாடு நாட்டு மாடை சொல்லி கொண்டே அவன் என்னுடைய காலையில இருந்து விந்தனுக்களை எடுத்து அவன் ஏற்று மாடு என்னுடைய நாட்டு மாடு ரகத்தை உருவாக்கி நீங்க நம்புறீர்கள், தட்டி பாருங்க கூகுள்ல வலைத்தளங்கள்ல ஹெலிகாப்டர்லாம் மாடு மேய்க்கிறான், ஹெலிகாப்டர்ல அப்படியே வரான், அது மாடு மேய்ஞ்சிட்டு மேல இருந்து பாத்துக்கிட்டு வரான், குதிரையில போறான், குதிரையில அப்படியே அது மாடு அப்படி மேய்ஞ்சிட்டு ஓடுது, அப்படியே பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்கான். நான் ஆடு மாடு வளர்க்கறதுல அரசாங்க பணியா மாத்துவேன், வேளாண்மை செய்த அரசு பணியா மாத்துவேன், சிரிக்கிறான், அரசு பணியா மாத்தானே, பாடிச்சு போட்டு காசுமார் கடையில சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் அரசாங்க பணியா இருக்கலாம், உலகத்துக்கு சோறு போடுறவங்க ஆட்டால பண்ணு விவசாயம் செய்யறவன் அரசாங்க பணியா இருக்கக்கூடாதா, முடிக்கிறான். ஏ 50 பேருக்கு பள்ளிக்கூடத்தில் சத்துணவு ஆக்கி போடுற ஆயா அரசாங்க வேலை, கவர்மெண்ட் எம்ப்ளாய் சத்துணவு ஆயா, அந்த ஆயாரை சத்துருவை கொண்டு கொடுக்கிற என் ஆட்டால் அப்பனும் அரசாங்க பணியாளர் கூட வேண்டாம், முடிக்கிறான். விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் கொடுப்பேன், அதுக்கு சிரிக்கிறான், விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் கொடுக்குறான். எங்களெல்லாம் தனி அரைக்கலை கட்டி வச்சு சோறு இல்லாம போட்டு சாகடிக்கணும், அப்பதான் சொன்ன முடியாதாங்க. எப்படி இருக்கு, ஆடு மாடு வளர்க்கறத அரசாங்க பணியா மாத்த போறீங்களா, எந்த ஒரு ஆட்டுக்காரன் என்னை கிண்டல் அடிக்கிறான். அந்த நாய் தான் கறிக்கடையில ஞாயிற்றுக்கிழமை கால் மணி நேரம் நிக்குது அரைக்கல கறிக்கு. எப்படி இருக்கு, ஆடு மாட்டுக்கு ஊசி போடுறாரு பாருங்க, கோழிக்கு ஊசி போடுறாரு பாருங்க, வெட்டினரி டாக்டர், விலங்கியல் மருத்துவர், இந்த விலங்கு மருத்துவர், இவர் அரசு பணியாளர், கவர்மெண்ட் எம்ப்ளாய். ஆடு மாடு மேய்க்கிறவன் அரசு பணியாளர் ஆகிடக்கூடாது. 100 பேர்ல 90 பேர் கறிங்கிறான், 95 பேர் பால் குடிக்கிறான், 100 பேர் காய்கறி உணவுங்கிறான், இது எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கு. ஆனா இதை விட்டுவிட்டு இங்க ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம், துபாயிலே ஒட்டகம் மேய்க்கிறது வருமானம், வெகுமானம். எப்படி இருக்கு, தமிழனுக்கு ஒரு உளவியல் நோய் இருக்கு, கக்குசு கழுவுனாலும் கண்ணுக்கு தெரியாம போய் கழுவோம்னு நினைக்கிறான். இங்க தேநீர் கடை ஒரு கடை தமிழ வச்சுக்கான பாரு, என்னை வந்து கேட்கிறாரு, எல்லாம் மலையாளியா வச்சுட்டான்னு, வச்சுட்டு போறேன், நீ ஏன் வைக்கல, சக்கிலி பேய் கிளாஸ்கள் வருதா, சானா பேய் கிளாஸ்கள் வருதா, பல்ல பேய் கிளாஸ்கள் வருதா, பரப்பைய கிளாஸ்கள் வருதான்னா, அவன் சேட்டை வந்தான், ஆ சேட்டா சாய் விடு, ஹா உண்டா, அவனுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாரும் பாண்டி கறி விட்டு வெந்நீரில் போட்டு கோவலை கழுவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 8 டீ குடிக்கிறான். ஒரு டீ 8 ரூபாய்க்கு வச்சா கூட 500 பேர் ஒரு நாளைக்கு ஒரு கடையில் குடித்தா எவ்வளோ காசு வருதுன்னு, இத்தினு சந்துக்குள்ள ஒரு கடையை போட்டு உன் பொருளாதாரத்து படம் சொல்லிட்டு இருக்கான். நீ இந்த எச்சு கிளாஸ் கழுவுறதுக்கு சாதி கர்மாந்தரத்தை பார்த்து கைவிட்டு வெளிநாட்டுல போய் கக்கு செலுத்திட்டு இருக்க, இங்க இதை கழுவாங்க. உளவியல் நோயாளிகள், ஆடு மாடு மேய்க்கிறதா சிங்கம், வேளாண்மை செய்யறதா சிங்கம், எல்லாம் கேவலம். உங்க பிள்ளைகள் இந்த நாட்டை ஆளுகிற காலம் வரும், வருது, ஆளும். வந்தவுடனே ஆடு மாடு வளர்த்தல் அரசாங்க பணி, கவர்மெண்ட் எம்ப்ளாய். நீ அவரை குடிச்சு விட்டு நீ கரூருக்கு வேலைக்கிற வேண்டியது அங்கே உனக்கு நான் வேலை தரேன். ஏன் நகர்ப்புறம் பிதுங்கி வலியுது, இங்க ஸ்மார்ட் சிட்டி இருக்கு, ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்கா, இருக்கா? ஏன் கிராமங்கள் காலியாகுது, நகரங்கள் பிதுங்கி வலியுது, தரமான கல்வி தரமான மருத்துவம் வேலை வாய்ப்பு அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறான். எனக்கு சென்னையில 4 கிலோமீட்டர்ல மருத்துவமனை, எங்க ஆத்தாளுக்கு அப்பனுக்கு 60 கிலோமீட்டர்ல மருத்துவமனை. அப்ப என்ன நினைக்கிறான், நாம தான் இந்த காட்டை கட்டி கருமாயப்பட்டு கிடக்கிறோம், இந்த வெம்புழுதியை உழுது கிடக்கிறோம், நம்ம பிள்ளை வெட்டினா படிச்சுட்டு போய் எங்கேயாவது நல்லா இருக்கட்டும்னு அனுப்பிவிட்டேன். நாங்கள் அங்கே போய் சென்னையில் போய் எல்லாம் பாருங்க, இவ்வளோ ஒன்று நகரம் பல லட்சக்கணக்கான மக்கள் குவிஞ்சு ஒரு அவசரத்துக்கு கூட ஆத்மா ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு போக முடியாது, அவ்வளவு நெருக்கடி. நத்தை போல நகர்ந்து போயிட்டு இருக்கான், அவ்வளவு நெருக்கடி. அப்ப நகர்ப்புறங்கள் பிதுங்கி வழிவதும் கிராமங்கள் காலியாவதும் இருக்கு. இதை சரி செய்யணும்னா சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தணும்.